விழுந்து விழுந்து சிரித்தார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டான். ஆதியாகமம் 17:17. விசுவாசிகளின் தகப்பனுக்கு சந்தேகம் வரக்கூடாதா? நடைமுறை வழியில் சிந்திக்கக்கூடாதா? 100 வயது தாத்தாவுக்கும் 90 வயது பாட்டிக்கும் குழந்தை பிறக்குமா? கடவுளிடம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் ஆபிரகாம் சிரிக்கிறார். ஆச்சரியம், ஆபிரகாம் எரிந்து போகவில்லை, சாகவில்லை. கடவுள் தமது சாயலால் நம்மை படைத்திருக்கிறார். நம்முடன் உறவு கொள்ள விரும்புகிறார். அதற்கான வழிகளையும் வைத்திருக்கிறார். கடவுள் ஆபிரகாமின் சந்ததியின் மூலம் இந்த உலகத்தில் செய்யப்போகும் எதிர்கால திட்டங்களை எல்லாம் சொல்லி முடித்தபோதுதான் இப்படி சிரிக்கிறார் ஆபிரகாம். விசுவாசம் என்பது சந்தேகங்களே இல்லாத ஒன்று என்பதாக வேதம் நமக்கு கற்றுத்தரவில்லை. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். இந்த உறுதியும் நிச்சயமும் உடனடியாக நமக்கு வந்து விடுவதில்லை. கடவுள் துவக்கி வைக்காமல் இது நமக்குள் உருவாகுவதும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட நகைப்புகள், சிறு சந்தேகங்களின் நடுவேதான் நமது விசுவாசமானது உறுதிப்படுத்தப்படுகிறது. எந்த அளவுக்கு நாமும் பிறரும் நகைக்கிறோமோ, சந்தேகப்படுகிறோமோ, அந்த அளவுக்குத்தான் விசுவாசத்தின் அளவும் அதிகரிக்கும். கடவுளால் மட்டும்தான் முடியும் என்று அவரையே சார்ந்திருப்பதும் அதிகமாகும். ஏனென்றால் நம் சந்தேகத்தை தீர்க்கக்கூடியவர் விசுவாசத்தை துவக்குபவரும் முடிப்பவருமாய் இருக்கிறார். சிந்தனை: விசுவாசமே இல்லாத சந்தேகமும் சந்தேகமே இல்லாத விசுவாசமும் நமக்கு நல்லதல்ல. ஜபம்: எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் விசுவாசத்தில் சந்தேகங்களும் நகைப்புகளும் கேள்விகளும் வரும்போது நாங்கள் உண்மையே அதிகமாக சார்ந்து கொள்ளவும் எங்கள் விசுவாசம் இன்னும் உறுதிப்படவும் எங்களுக்கு உதவி செய்யும். விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி காத்துக்கொள்ளும். எங்களிடத்தில் இருக்கிற அற்ப விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.